ஹலோ கை சினி நம்ம பார்க்க போற இனிமே மாஸ்டர் ஆஃப் கில்லிங் டைம் எபிசோட் நைன்டீ தான் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் வாங்க நம்ம டைம் மிஸ் போகலாம் ஸ்டார்டிங்லேயே டீச்சர் அவங்க பாடத்தை நத்தினு இருக்காரு இப்படி ஒரு நத்தினருக்க அங்க பார்த்தா யோகவும் அங்க வந்து இதெல்லாம் கவனிச்சுன்னு இருக்கா ஆனா இன்னது இது இங்க வந்து அமைதியாக இருக்கு அப்படின்னு அவ்வளோ சைடில் பார்க்க அங்க பார்த்தா சிக்கி வந்து கண்ணாடி போட்டுன்னு இருக்கான் அடா இருங்க இவன் வந்து எதுக்கு கண்ணடியை போட்டுன்னு இருக்கான் இது வரைக்கும் இவன் கண்ணடி போட்டு நான் பார்த்ததும் இல்ல ஆனா நான் பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி இவன் காலையில இருந்து

பண்ண இருக்கான் போல ஆனா அங்க செக்கியும் அங்க மாத்தினே இருக்கான அவனோட போச இத பாக்குற அவளுக்கும் புரியுது இவன் வந்து அவனோட லுக்ஸுக்கெல்லாம் அங்க ரொம்பவும் கவலைப்பட்டு இருக்கான் போல ஆனா அங்க பய அங்க மாத்தினே இருக்கானா இத பாக்குற அவளுக்கும் அங்க சிரிப்பாயுது இன்னும் இவன் போஸ் குத்துனே இருக்கான் ஏதோ அவனை அவன் வந்து ஏதோ மாடல் மாதிரி அங்க பண்ண அங்க ஒரே போசையும் இவனும் ரொம்ப நேரமா குத்துனு இருக்கானா இதை பாக்குற அவளுக்கும் புரியல இந்த மாதிரி இவன் என்னதான் பண்ண போறான் ஆனா அதுக்குள்ள அவன் பேக்ல இருந்து நிறைய கண்ணாடி எடுத்து மேல வைக்கிறான் இதை பாக்குற யோக்கவும் அங்க ரொம்பவும் ஆச்சரியமாயிடறான் இந்த மாதிரி இவனுக்கு எப்படி எவ்வளவு கண்ணாடி வருது இவன் வந்து இதெல்லாம் காசு குத்து தான் வாங்கினா

இவ்வளவு படிக்க ஆரம்பிக்கிறான் அங்க செக்கி பார்த்தா இன்னொரு ஒரு கண்ணாடியை மாற்றான் அதுவும் அவனுக்கு ரொம்பவும் க்யூட்டா இருக்கா இதனால யோகவும் அங்க ரொம்ப சந்தோஷமா என்ன இருக்கா இந்த கண்ணாடி இது வந்து ரொம்பவே நல்லா இருக்கா அவனுக்கு ஏதோ ஒரு படிப்பாளி ஸ்டூடெண்ட் மாதிரியும் ரொம்பவும் க்யூட்டாவும் காட்டுது இப்படி இவ்வளவு சந்தோஷமா என்ன இருக்கா திடீர்னு பார்த்தா செக்கி அங்க பார்க்க ஆரம்பிக்கிறான் உடனே அவ்வளவு திரும்பிக்கிறா என்ன இவன் இவன் வந்து என்ன பார்த்துன்னு தான் நினைக்கிறேன் இதனால திரும்பவும் பார்க்க திரும்பவும் திரும்பிக்கிறா இதே மாதிரி ரெண்டு மூணு வாட்டி இவங்களும் பண்ணிருக்காங்க ஆனா இதுக்கப்புறம் அந்த கண்ணாடியை கீழே வச்சுட்டு வேற ஒரு கண்ணாடியோ மாற்றான் இதை பார்க்குற யோகம் சொல்றா ஃபர்ஸ்ட் இந்த கண்ணாடியோ சூப்பரா இருந்தது அதை இவன் எதுக்கு கீழே வச்சான் இருந்தாலும் பயப்புள்ள வந்து அங்க கண்ணாடிய மாத்தி மாத்தி அங்க போட்டோ எடுத்து பாத்து நடக்கான் இவன் இப்ப சூஸ் பண்றது எதுவுமே நல்லா இல்ல எல்லாமே வீடா இருக்கு ஃபர்ஸ்ட் இருந்தது நல்லா இருந்தது ஆனா அதுக்குள்ளேயே செக்கியும் அங்க பார்த்தா அந்த கருப்பு கண்ணாடிய திரும்பவும் எடுக்கலான்னு போறான் அதுதான்டா அதுதான் எடு எடு ஆனா செக்கி பார்த்தா அங்க பக்கத்துல ஒரு ரெட் கலர் கண்ணாடி இருக்கு அதை எடுத்து மாட்டிக்கிறான் ஹேய் நீ வந்து என்ன பண்ணிருக்க நான் உன்கிட்ட கருப்பு கலர் தானே எடுக்க சொன்னேன் இப்படி நான் அவ்வளவு அங்க கோமா தட்டி நிற்க இதையும் அவன் கொடூரமா பாக்குறான் இதை பாக்குற அவ்வளவு புக்கை வச்சு மறைக்கிறான் திரும்பவும் அவன் பார்த்தேன்னு இருக்கானா இதனால அவ்வளவு கோபமான விதமான பார்வையில பாக்க சிக்கி அங்க ரொம்ப பயந்து போயிடறான் இந்த மாதிரி இவளுக்கு என்னாச்சு எதுக்கு இந்த பார்வையில பாக்குறா இதனால இந்த கண்ணாடி எனக்கு செட் ஆகுது வேற ஏதாச்சும் எடுக்க வேண்டியதான் இப்படின்னு வேற ஒரு கண்ணாடியை சூஸ் பண்ணலான்னு போறான் இருந்தாலும் அந்த கோமான பார்வை அந்த ஆறா வந்து இவன் கிட்ட வந்தனே தான் இருக்கு இதனால அவனும் டக்குன்னு கண்ணாடியை சூஸ் பண்ணலான்னு அங்க சூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் இதை பார்க்குற யோகோவோ அங்க சிக்னல் காட்டுற அது இல்ல அது இல்ல வேற உனையும் சூஸ் பண்ண போவ அதுவும் இல்ல அதுவும் இல்ல அப்படின்னு ஒரு மாதிரி சத்தத்தை போட்டுன்னு இருக்கா இதனாலயே சேக்கியும் வேற வழி இல்லாம அந்த கருப்பு கிளாஸ் எடுக்கலான்னு போவ இதை பார்க்குற அவளும் அதுதான் 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 ஆனா செக்கி பார்த்த திரும்பவும் வேற எத்துக்கு போறனா ஏய் நீ வந்து எதுக்கு இப்படி பண்ற அப்படின்னு அவ்வளவு புக்க தட்டி நினைக்கா எதுனாலயே வேற வழியும் இல்லாம அந்த கருப்பு கிளாஸே நல்லா இருக்கு அப்படின்னு அதையும் எடுத்துக்கிறான் இதை பார்க்கற யோகக்கும் அவ்வளவு சந்தோஷம் இந்த மாதிரி நீ கரெக்டான கிளாஸை தான் சூஸ் பண்ணிருக்க உனக்கு அது ரொம்ப சூட் ஆகுது அது அழகாவும் இருக்கு இப்போதான் செக்கி வந்து ரொம்பவே அழகா இருக்கான் இப்படின்னு இவ்வளவு சைட்ல யோசிச்சு நடக்க அங்க பார்த்தா செக்கியும் எல்லா கிளாஸையும் ஏத்து உள்ள வைக்க ஆரம்பிக்கிறான் அங்க அவளுக்கும் ஏதோ ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது இந்த மாதிரி நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன் இப்போதான் எனக்கு நிம்மதியா இருக்கு ஏதோ ஒன்னு அடைஞ்ச மாதிரி இருக்கு அடுத்து